ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் ஹெர்பலிருந்து நான் உங்கள் விமல். நம்ம டாக்டர் ஹெர்பல் யூடியூப் சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் ஃப்ரூட்ஸு. ஓகே, இந்த ஃப்ரூட்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக டெய்லி ஒரு ஃப்ரூட் சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும், ஹேர் ஃபால் ஆகாமையும் இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்பா பண்ணுவாங்க, ஓகேங்களா, ஹேர் சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நேச்சுரலாகவே உங்களுக்கு வந்து ஹேர் வந்து சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நீங்கள் ஸ்பா பண்ணி உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்குமே பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் இந்த மாதிரி ஃபுட்டு நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஹேர் வந்து நேச்சுரல் சாஃப்டாக கிடைக்குமே பார்த்திங்கன்னா ஹேர் ஃபாலும் ஆகாது. அதே நேரத்தில் ஹேரும் ஹெல்த்தியாக இருக்கணும், பார்க்க ஹேர் வந்து ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த சிம்பிள் ஃபுட்டு டெய்லியுமே ஒரு ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஹேருக்கு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு கூட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். யாருக்கெல்லாம் ரொம்ப லாங் டேர்ம் ஹேர் ஃபால் இருக்குது, டேண்ட்ரஃப் இருக்குது, இச்சிங் இருக்குது, தலையை சுரிஞ்சால் ஒயிட் கலர் ஃப்ளேக்ஸ் மாதிரி வருது, பவுடர் மாதிரி வருது, புண்ணு மாதிரி இருக்குது, நிறைய மெடிசன்ஸ் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், எதை யூஸ் பண்ணி எனக்கு அந்தளவுக்கு பெனிஃபிஷியலாக ரிசல்ட்ஸ் இல்லை, ஈவன் டாக்டர்ஸை கூட பார்த்துட்டேன், நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு எதுக்குமே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரான ரிசல்ட்ஸ் இல்லை அப்படின்றவங்க உங்கள் உச்சந்தலையை ஃபோட்டோ பிடிச்சி எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கேல்ப் கண்டிஷன் எப்படி இருக்குது, என்ன மாதிரி உங்கள் ஸ்கேல்ப்பில் இன்ஃபெக்ஷன் இருக்குன்றது நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் தேவையோ அதை கொடுக்குறேன். யாருக்கு ரொம்ப லாங் டேர்ம் ஹேர் ஃபால் இருக்கோ அவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதமாக தான் ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்றவங்க, நம்ம டாக்டர் யூடியூப் சேனலே நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம், ஹேர் ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் பாருங்கள், நிறைய ஹோம் ரெமடிஸ் பேக்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்கோம், அதில் உங்களுக்கு எது சூட் ஆகும்போது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நான் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸை வந்து நீங்கள் ரெகுலராக டெய்லி ஒரு ஃப்ரூட்டாக நீங்கள் அந்த சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹேருக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். நம்ம ஸ்கின்னுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, பட் வந்து ஹேருக்கு கண்டிப்பாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஃப்ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனானா. ஓகேவா, எல்லாருக்குமே ரொம்ப நோன் ஃப்ரூட்டு, ரொம்ப நிறைய பேருக்கு பிடிக்கும் பனானா. ஸோ பனானா வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக டெய்லியுமே நீங்கள் ஒரு பனானா எடுக்க ஆரம்பிங்க. அது என்ன டைமிங்கில் உங்களுக்கு சூட் ஆகுது அந்த டைமிங்கில் எடுத்துக்கோங்க, பட் ஆனால் டெய்லி ஒரு பனானா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. மற்ற ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு நாள் ஒன்று ஒன்றா அப்படி எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி, ஓகேங்களா. பப்பாளி இன்றைக்கி எடுக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் தான் அதோட எடுக்கணும், ஓகேங்களா. இன்றைக்கி டெய்லி பனானா ஆட் பண்ணிக்கோங்க. பப்பாளி வந்து வாரத்தில் ஒரு நாள் எடுங்க, ஸ்ட்ராபெரி எடுங்க வாரத்தில் ஒரு நாள், அதே நேரத்தில் வந்து ஆரஞ்சு ஒரு நாள் எடுங்க, ஆப்பிள் ஒரு நாள் எடுங்க, கொய்யா பழம் ஒரு நாள் எடுங்க. ஸோ ஆறு நாளைக்கு ஒரு ஆறு ஃப்ரூட் ஆச்சு, ஓகேங்களா. சண்டே ஒரு நாள் ஃப்ரீயாக விட்டுருங்க, நார்மல் எந்த ஃப்ரூட்ஸும் வேண்டாம். திருப்பி மண்டே வந்து பனானா அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ரெகுலராக இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேர் வந்து நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பவுன்சி லுக் இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். ஹேரில் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அது ஈஸியாக சரியாயிடும். நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட்டோ மெடிசன்ஸோ இல்லைனா ஹேர் கேர் சம்மந்தப்பட்டது கூட நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணவே தேவையில்லை. ஹேர் நார்மலாகவே உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் ரிச்சாக ஹெல்த்தியாக இருக்கும், இருக்கிறதுக்கு இது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிட்டு எனக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லாதீங்க, மினிமம் ஒரு 2 to 3 months நீங்கள் இதை ரெகுலராக எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் எடுக்கிறதுக்கு இந்த இது ஃபுட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஃபோட்டோ கூட உங்கள் ஸ்கேல்ப்பை பிடிச்சி வச்சுக்கோங்க. உங்களோட ஒரு 2 months 3 months கழிச்சு உங்களோட ஹேர் நீங்களே ஃபோட்டோ பிடிச்சி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். டாக்டர் உங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் ரெகுலராக போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.